டெசல் பிராண்டோட ஃபால்கான் 10X பிஸ்னஸ் செட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டாப் அண்டான பிஸ்னஸ் செட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் எப்போவுமே டாப்பில் இருக்கிறது இந்த டெசல் பிராண்டோட ஃபால்கான் 10X தான். அப்டு டேட் இப்போ வரைக்கும் என்னென்ன அப்டேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபால்கான் 10X டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபால்கான் 10X இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா 4 கேபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 4 பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமைசபிள் தான். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம தாராளமாக வாங்க முடியும். ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைனிங் ஜோன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்க்கும்போது கான்ஃபரன்ஸ் ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் ஒரு லார்ஜர் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம மூவிஸ் பார்க்கணும் சரி, கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னாலும் சரி, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ஷனல். நமக்கு ப்ரைவேட் ரூம் வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர் சூட் ரூம் அது மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ்க்காக தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த பிஸ்னஸ் செட்டில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு பாசிட்டிவ் சொல்லி பார்க்கும்போது லார்ஜர் விண்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லார்ஜராக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே விண்டோ சீட்டுங்கிறது பிடிச்ச ஒரு சீட் தான். அதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரைட்னாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 38 விண்டோஸ் டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெனர்மெக்யூ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ தட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா கேபின் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால உள்ளே நமக்கு எப்போவுமே 100% ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது கோல்டாக இருக்கலாம் இல்லை ஹாட்டாக இருக்கலாம், என்ன வெதர் இருந்தாலும் சரி உள்ளே நம்ம பார்க்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளான என்ன வெதர் தேவையோ அதை நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியும். எந்த ஒரு விஷயம் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நமக்கு ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான கேபின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்த ஃபால்கான் 8X பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக தான் கேபின் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்க்கும்போது இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக கேபின் பார்க்கும்போது உள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா உள்ள நார்மலாக இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஃபால்கான் 10X காக்பிட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபால்கான் டிஜிட்டல் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணதுனால பைலட்ஸுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பைலட்ஸோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா ஃபால்கான் ஐ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டியூவல் ஹட் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால பைலட்ஸுக்கு ஆப்போசிட் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத எல்லா வெதர் கண்டிஷன்லையும் ரொம்ப சூப்பராக பார்க்க முடியும். அண்ட் முக்கியமாக லேண்டிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா வெதர் நல்லா இல்லாமல் இருந்தாலும் கூட என்னெல்லாம் இருக்குது, லேண்டிங் சர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இந்த ஹட் டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக காக்பிட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த காக்பிட் ஏரியா பார்க்கும்போது அது நார்மலாக இருக்கிற காக்பிட் மாதிரி இல்லை, ஒரு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வழியாக டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டச் பண்ணியே நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த காக்பிட்டியில் பார்க்கும்போது இன்னும் ஸ்பெஷலாக ரெக்கவரி மோட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் எதுக்கானு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இல்லாமல் லைட்டாக சரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைலட் ஒரே டைமில் ட்ராவல் பண்ணி போவாங்க. லாங் ஃப்ளைட்ஸ் எதாவது போகிறாங்க அப்படின்னா ஒரு பைலட் ரெஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக காக்பிட் ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபால்கான் 10X ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 13,900 கிலோமீட்டர்ஸ் வருது. மேக்ஸிமம் ஸ்பீட் பார்க்கும்போது 1,142 கிலோமீட்டர் பெர் ஹவர் வருது. மேக்ஸிமம் ஆட்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா 51,000 ஃபீட் வந்திருக்கு. டேக் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லி பார்க்கும்போது 1,829 மீட்டர்ஸ் வருது. இதோட லேண்டிங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 762 மீட்டர்ஸ் வருது. மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 52,163 கிலோகிராம்ஸ் வருது. மேக்ஸிமம் ஃபியூவல் வெயிட் மட்டும் பார்க்கும்போது 23,451 கிலோகிராம்ஸ் வருது. இதில் முக்கியமாக யூஸ் பண்ண இன்ஜின் சொல்லி பார்க்கும்போது ரோல்ஸ் ராய்ஸோட PL10X இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெண்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி போக முடியும். இதில் இன்னொரு இன்னோவேட்டிவ் டிசைன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட விங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. விங்ஸை பேஸ் பண்ணி எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேரி ஆகும். இதோட ரேஞ்ச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் சொல்லி பார்க்கும்போது இதோட விங்ஸே சொல்லலாம்.
விங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து வேறு எந்த ஏர்க்ராஃப்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு விங்ஸ் நம்ம பார்க்க முடியாது. இதனால தான் நமக்கு ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த பிஸ்னஸ் ஜெட்டோட ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் மணியில் இதோட ப்ரைசிங் பார்த்தோம் அப்படின்னா 572 crore வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போயே பார்க்கும்போது ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சர்வீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2025 வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏவியேஷன் பற்றி, பிஸ்னஸ் ஜெட், பைலட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.